ஹாய் நண்பா நண்பி வெல்கம் டு மை சேனல் நான் தான் உங்கள் பிரதாப் விஜய் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா அதாவது பணத்தோட மதிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த உலகத்தில் வந்து மக்கள் வந்து தண்ணி இல்லாடோ நீ வாழ்ந்துடலாம் ஆனால் பணம் இல்லாமல் உங்களால் வாழவே முடியாது பணம் வந்து ஒரு மனிதனுக்கு அன்றாட தேவையாக இருக்கிறது பணம் வந்து நம்ம சின்ன வயசுலேருந்து ஒரு டவுட் வந்துருக்கும் நம்ம ஏன் வந்து ஏழைகளாக இருக்கிற நம்மளுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து பணத்தை வந்து எக்ஸ்ட்ரா அச்சடிச்சு இவங்களாம் நம்மளாம் கொடுத்து பணக்காரலாம் ஆக்கலாமே அது ஏன் பண்ண மாட்டுது அதற்கான கிளாரிஃபிகேஷன் அண்டு பல கொஷின்ஸ்க்கான ஆன்சர் வந்து இந்த வீடியோவில் கண்டிப்பாக இருக்குது ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் அதே நேரத்தில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது இருந்தால் சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நம்ம முதல்ல வந்து பணம்னா என்ன பணம் எப்படி வந்துச்சு அப்படின்ற மட்டும் தான் பார்க்க போகிறோம் முன்னோர் காலத்தில் வந்து ரெண்டு மக்கள் வாழ்ந்துகிட்டு வந்தாங்க அந்த ரெண்டு மக்கள் யார் யார்னா ஒன்று பழங்குடியினர் இன்னும் ஒன்று காட்டுவாசி காட்டுவாசி என்ன பண்ணுவாங்கன்னா மொத்தமாக அதாவது விலங்குகளை மட்டும்தான் அடித்து மாமேசத்தை மட்டும்தான் சாப்பிட்டுட்டு வந்தாங்க அதற்கு மாற பழங்குடியினர் என்ன பண்ணாங்கன்னா ஜஸ்ட்டு காய்கறி கனிகள் இதை மட்டும் தான் சாப்பிட்டு வாய் கிழி அடித்துட்டு வந்தாங்க இவங்க இந்த ரெண்டு பேர் வந்து இந்த மாதிரி சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடித்து போகுது போர் அடிக்கிறதுனா என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் தங்களுக்குள்ளே நான் வந்து நீ உங்களுக்கு தரேன் நீ சாப்பிடு உனக்கு வந்து நான் மாமிஸ்தாரே நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல பண்ணிட்டு வந்தாங்க பண்ணிட்டு வரும்போது வந்து இதுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க இதுக்கு பேர் என்ன பண்டை மாற்று முறை அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க இந்த ரெண்டுத்தையும் பண்ண பண்ண அவங்களுக்கு வந்து போர் அடிச்சு போகுது ரெண்டுத்தையும் சாப்பிட்டு சாப்பிட்டு இதையே சாப்பிட்டு அவங்களுக்கு போர் அடிச்சுட்டு போகுது போர் அடிச்சு போன உடனே விவசாயம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க விவசாயம் பண்ண ஆரம்பிச்ச உடனே தானியம் மாடு ஆடு அதெல்லாம் வந்து திரும்ப வந்து அந்த பண்டை மாற்று முறை தொடர்ந்துட்டே வருது ரெண்டு பேர் வந்து அதே ஃபாலோ பண்ணிகிட்டே வராங்க ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது பார்த்தா நிலகரி நிலாபகரிப்பு ஒரு இது பிரச்சனை நடக்குது அதாவது உனால் வந்து எனக்கு வேணும் ஏனால் வந்து உனக்கு வேணும்னு சொல்லிட்டு ப்ராப்ளம் வருது அந்த ப்ராப்ளம்னால வந்து ஒரு அரசு தேவைப்படுது இதை கட்டுப்படுத்த வந்து ஒரு அரசு தேவைப்படுது ஸோ அந்த அரசை வழிநடத்த வந்து அரசுகள் தேவைப்படுறாங்க இவங்களால் வந்து நம்ம நாட்டு எல்லையும் அண்டு மக்களையும் வந்து பாதுகாக்க முடியாது அதுக்காக வந்து ஒரு இராணுவத்தை ரெடி பண்ணுறாங்க அந்த இராணுவத்தால் வந்து மக்கள் மற்ற நாட்டு மக்கள் வந்து நம்ம நாட்டு மக்களுக்கு எந்த ஆபத்து ஏற்படுவாருன்னு சொல்லிட்டு ஒரு பாதுகாப்பாக ஒரு இராணுவ அமைப்பு தேவைப்படுறது அந்த இராணுவ அமைப்பால் வந்து பல செலவுகள் ஆகுது அந்த செலவு வந்து நம்ம ஒவ்வொரு நாட்டையும் வந்து மக்கள்கிட்ட போய்ட்டு தானியம் கொடு பல பொருள் கூடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து நாணயங்கள் ரெடி பண்ணுறாரு அந்த நாணயங்கள் என்னென்னா தங்கம் வெள்ளி செம்பு வெண்கலம் அப்படின்னு சொல்லிட்டு பல நாணயம் உருவாக்குறாங்க இந்த நாணயச் சுற்றி தான் வந்து வியாபாரம் பண்றாங்க மக்கள் சோ இப்படி தான் வந்து பணம் தோன்றுது காலப்போக்கில் என்ன ஆகுதுன்னா அதாவது நாணயங்கள் செய்யறதுக்கான செலவுகளும் அதிகமாகுது சிக்கல்களும் அதிகமாகுது இதற்கு தீர்வு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர்ல வந்து பணத்தை அச்சடிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு முறையை வந்து பின்பற்றாங்க அதாவது கவர்மெண்ட் வந்து இதுக்கு முன்னாடி வந்து அரசாட்சி இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து மக்களாட்சியாக மாறுது மக்களாட்சி மாறினோன்னே இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சாம் ஆண்டு வந்து ஆர்பிஐ கிட்ட வந்து இதனுடைய பணம் அச்சடிக்கும் உரிமையை வந்து கொடுக்குறாங்க பணம் அடி அச்சடிக்கும் உரிமை வந்து கொடுத்தவுடனே இவங்க தான் வந்து பணத்தை வந்து அச்சடிக்கிறாங்க இது வந்து வேறு யாராலையும் பண்ண முடியாது இப்போ நீங்கள் கையில் வச்சுருக்கிற நூறுபாய் இரநூறு கூட ஆர்பிஐ கவர்னரோட சைன் கண்டிப்பாக இருக்கும் இது வந்து இந்த சைன் இருந்தால் மட்டும்தான் பணம் வந்து செல்லும் இது நம்ம வந்து இந்தியாவில் மட்டும்தான் இது செல்லும் வேறு எங்கேயுமே நிறுத்தமானாலும் இதை செல்லாது ஸோ எதன அடிப்படையில் வந்து பணத்தை அச்சடிக்கிறான்னு கேட்டால் இதுக்கு முன்னாடியெலாம் வந்து தங்கத்துக்கு ஈடாக வந்து பணத்தை அச்சடிச்சிருந்தாங்க ஆனால் இப்போ வந்து நம்ம நாட்டோட பொருளாதார சேவை மற்றும் உற்பத்தி எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துட்டு தான் அந்த அளவுக்கு தான் வந்து பணத்தை அச்சடிக்கிறாங்க ஸோ எடுத்துக்காட்டா ஒரு நாட்டில் வந்து பத்து பேர் உள்ளார்கள் ஒவ்வொரு இடம் வந்து நூறுரூபா இருக்குது இந்த நாட்டில் வந்து மக்களால் உற்பத்தி செய்யப்படும் பல்வேறு பொருட்கள் உள்ளன ஆனால் அவர்களால் ஏற்படும் செலவு வந்து மதிப்பு என்னவாக இருக்குன்னா அதாவது இந்த பொருட்கள் வந்து நாணய அமைப்பில் பத்து இன்ட்டு நூறு நோட்கள் மட்டுமே வந்து பரிமாறிக்கொள்ள முடியும் அதாவது ஒரு பொருளாதாரத்தில் உற்பத்தி செய்யப்படும் அனைத்து பொருட்கள் மற்றும் சேவைகளின் மதிப்பு பத்து இன்ட்டு நூறு நோட்களுக்கு சமம் ஆகையால் என்ன சொல்கிறாங்கன்னா உற்பத்தி செய்யப்பட்ட மற்றும் பரிமாறிக்கொள்ளப்பட்ட அனைத்து பொருட்கள் மற்றும் சேவைகளின் மதிப்பு இசீக்வல்ட்டு தற்போது உள்ள அனைத்து நோட்களின் தொகை மத்திய அரசாங்கம் வந்து ஒரு முடிவு பண்ணுது மக்கள் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் வந்து நூறுரூபா கொடுக்குறது சரிசமமாக கொடுக்குது இதுக்கு முன்னாடி வந்து ஒரு நூறுரூபா கொடுத்துருக்கும் இப்போ ஒரு நூறுரூபா கொடுத்தா வந்து ஒவ்வொருத்திட்டையும் வந்து இரநூறுபா இருக்கும்னு வச்சுக்கோங்க அதே நேரத்தில் நீங்கள் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களும் அண்டு வளங்களை வந்து அப்படி தான் இருக்கும் கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து காசு வந்தால் வந்து நூறுரூபா வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்க தவிர வளங்கள் வந்து கொடுக்கல இதனால் வந்து இந்த எக்ஸ்ட்ரா நூறுரூவா வச்சு வந்து உங்களால் எதுவுமே வாங்க முடியாது அதே நேரத்தில் இருக்கிற பொருட்களை மட்டும்தான் உங்களால் வாங்க முடியும் ஸோ எங்கள்கிட்ட வந்து ஒரு கேக் இருக்குதுன்னு வச்சுக்கோம் இது வந்து நான் பல பேருக்கு பிரித்து கொடுக்குன்னு நினைக்கிறேன் எங்கள்கிட்ட வந்து இருக்கிற கேக்கில் வந்து பத்து பீஸாக பிரிக்கிறேன் அந்த பத்து பீஸாக வந்து பிரிக்கிறதுக்காக வந்து நான் வந்து டோக்கன் ரெடி பண்ணுறேன் அதாவது டிக்கெட்டு அந்த டிக்கெட் வந்து பத்து டிக்கெட்டாக வந்து பிரித்து பத்து பேர்கிட்ட கொடுக்குறேன் பத்து பேர்கிட்ட கொடுத்தனா வந்து ஆளுக்கு வந்து ஒரு பீஸ் தான் கொடுக்க முடியும் நான் அளவுக்கு அதிகமாக வந்து இப்போ இருபது டிக்கெட் வந்து ரெடி பண்ணுறேன் அந்த இருபது டிக்கெட்டில் வந்து நான் எப்படி பிரித்து கொடுக்க முடியும்னா அதாவது இதுக்கு முன்னாடி பத்து பேர் இருந்தாங்கன்னா பத்து பேருக்கு வந்து ஆளுக்கு ஒரு ஒரு டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேக் கொடுத்தேன் இப்போ இருபது பேருக்கு எப்படி கொடுக்குன்னா அதாவது ஆளுக்கு ஆஃப் ஆஃபாக போட்டு ஆஃப் ஆஃப் கேக்கு தான் வந்து என்னால் கொடுக்க முடியும் ஸோ எங்ககிட்ட இருக்கிற பொருள் வந்து ஒன்றே ஒன்று தான் அது கேக்கு மட்டும்தான் அதாவது நான் எவ்வளோ பணம் அச்சு அடிச்சு கொடுத்தாலும் எங்கிட்ட இருக்கிறது வந்து கேக் வந்து கம்மியாக தான் இருக்கு அந்த கேக் கம்மியாக இருக்கற அளவு தான் வந்து என்னால் பணம் அச்சடிக்கணுமே தவிர கேக் அதிகப்படுத்தணும் அதே நேரத்தில் பணத்தையும் அச்சு அடிக்க முடியும்னு கேட்டால் கண்டிப்பாக என்னால் பணத்தை அந்த அளவுக்கு அதிகமாக அச்சு அடிக்க முடியாது ஸோ நம்ம நாட்டோட பொருளாதாரம் இவ்வளவு தான் பொருளாதாரம் எந்த அளவுக்கு அந்த அந்தளவு தான் நம்ம வந்து பணத்தை வந்து அச்சடிக்க முடியுமோ தவிர அதுக்கு மேலே போச்சுன்னா பணம் ஏற்படும் பணத்தால் அதிகமாக உங்களால் எதையுமே வந்து உற்பத்தி செய்ய முடியாது மூலம் சொல்ல வரது என்னென்னா பணத்திற்கு உண்மையான மதிப்பு இல்லை மதிப்பு இல்லாத பொருளாக தான் வந்து இதை நம்ம பார்க்கணும் பணத்தை வச்சு பொருட்களை வாங்க முடியும் அதிக பணம் அச்சிடுறது வந்து பணத்தின் அளவு வந்து மட்டுமே அதிகரிக்கும் ஆனால் உற்பத்தி வந்து அப்படியே தான் இருக்கும் பொருட்கள் குறையாகவும் பணம் அதிகமாகவும் இருப்பதனால பண இயக்கத்தை வந்து அதிக அதிகமாக வந்து ஏற்படுத்தும் இல்லைனா வந்து நம்ம பெட்ரோல் ரேட் இப்போ வந்து எப்படி கரண்ட் ரேட்டில் அதிகமாக இருக்கோ அந்த மாதிரி வந்து எல்லா பொருட்களுடைய விலை வந்து அதிகரிக்கும் எனவே அரசாங்கத்தால் அதிக பணத்தை உற்பத்தி செய்ய முடியாது என்பதற்கு இதுவே முக்கிய காரணம் அதை விரும்பியபடி அச்சிட முடிதா எல்லோருக்கும் பெருந்தொகை இருக்கும் அந்த பணத்தில் எதையும் வாங்க முடியாது நாம் பணத்திற்காக வேலை செய்ய மாட்டோம் பணத்திற்கு ஈடாக நாம் பெரும் பொருட்கள் மற்றும் சேவைகள் மட்டும்தான் வேலை செய்கிறோம் எனவே அதிக பணத்தை அச்சிடுவது வறுமை போக்க ஒரு தீர்வாகாது ஸோ இதுதான் கைஸ் நம்மளுடைய இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க டேக் கேர் குட் பை